வணக்கங்க, வெல்கம் டு அரிசி அரிசில். நம்ம இன்னைக்கு ஹெல்த்தியான சிறுதானிய இட்லி தோசை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோங்க. நம்ம சேனல்ல முன்னாடியே சிறுதானியம் வச்சு பொங்கல், கிச்சடி, பிரியாணி, அல்வா, பாயாசம், புட்டு, லட்டு, கஞ்சின்னு நிறைய சிறுதானிய வீடியோ இருக்குங்க. தேவைப்பட்டா பார்த்துக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குங்க. சிறுதானியத்தோட நன்மை என்னன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால இந்த வீடியோல சிறுதானியம் எந்த அளவுக்கு சேர்த்து எப்படி சாஃப்டான இட்லியும் மொறு மொறுன்னு தோசையும் செய்யறதுன்னு மட்டும் பார்க்கலாங்க. வாங்க, நம்ம முதல்ல தானியங்கள்லாம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் அதுக்காக எல்லா தானியமும் சரியளவு இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துருக்கேங்க. தினை அரிசி அரை கப்பு, ராகி கேழ்வரகு அரை கப்பு, சாமி அரிசி அரை கப்பு, சிகப்பரிசி அரை கப்பு, வெள்ள சோளம் அரை கப்பு நான் எடுத்திருக்கேங்க. நான் இங்கே அஞ்சு அஞ்சு தானியங்கள் தான் பயன்படுத்திருக்கேங்க. உங்ககிட்ட வேறு தானியங்கள் இருந்தாலும் பயன்படுத்திக்கோங்க. இந்த தானியங்களுக்கு பதிலாக சிகப்பு சோளம், கம்பு, குதிரைவாளி, வரகு, கவுனி அரிசி இதெல்லாம் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு தரம் தண்ணி விட்டு கழுவி எடுத்துக்கலாங்க. சிறுதானியத்தில் அழுக்கு அதிகமாக இருக்கும், அதனால் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாங்க. கழுவும் போது நல்லா கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு கழுவுங்க, அப்போ தான் அதில் இருக்கிற அழுக்கு வருங்க. ஒரு சில சமயம் நீங்கள் தண்ணி ஊற்றினோன்னே மேலே குப்பை மாதிரி வரும், அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கை வச்சு பிசைஞ்சு கழுவுங்க. இதை வடிகட்டிட்டு ஒரு ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஊற வைக்க தண்ணி ஊற்றும் போது இந்த மாதிரி நல்லா பளிச்சுன்னு தெளிவாக இருக்கணுங்க. அந்த அளவுக்கு இருக்கிற அளவுக்கு கழுவிக்கோங்க. இது ஊற வைக்கலாங்க. நான் அஞ்சிலிருந்து எட்டு மணி நேரம் வரையும் ஊற வைக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் சிறுதானியம் நல்லா ஊறுங்க. நீங்கள் நாளைக்கு நைட்டு இட்லியோ தோசையோ செய்ய போகிறீங்கன்னா இன்னைக்கு நைட்டே கூட நீங்கள் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு அரைச்சி வச்சிங்கன்னா நைட்டு இட்லி சுடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எப்போவுமே சிறுதானியம் ரொம்ப நேரம் ஊறணும். இந்த தானியமெல்லாம் ஊறட்டுங்க. இப்போது உளுந்து எடுத்துக்கலாம். நான் உளுந்து வந்து எந்த அளவுக்கு சிறுதானியம் எடுத்தனோ அதில் பாதி அளவு உளுந்து எடுத்துக்க போகிறேங்க. நான் ரெண்டரை கப் அளவுக்கு சிறுதானியம் எடுத்திருக்கேன், அதனால் ஒன்னே கால் கப்பு உளுந்து எடுத்துக்கலாம். நான் உளுந்துலேயும் ஒரு கப்பு உளுந்தாவும் கால் கப்பு பாசிப்பருப்பாகவும் நான் எடுத்துக்கிறேங்க. இது கூடயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம். இந்த வெந்தயம் ஆப்ஷனல் தாங்க. ஒரு சிலர் வெந்தயம் வேணான்னு நினைப்பாங்க, அது வேணானா நீங்கள் ஊற்றுங்க. நான் வந்து கால் கப்பு பாசிப்பருப்பு வந்து உங்ககிட்ட நீங்கள் உளுந்தாவும் பயன்படுத்திக்கோங்க. நான் எப்போவுமே பாசிப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துப்பேன். இதை முதல்ல தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு தரம் கழுவி எடுத்துட்டு இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாங்க. உளுந்து நல்லா ஊறணும். நம்ம அரிசி தானியம் மாதிரி ரொம்ப நேரம் ஊற தேவையில்லைங்க. இது ஒரு மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் ஊறினா போதும். இது ஊறட்டுங்க. பாருங்கள், இப்போ வந்து தானியங்களும் உளுந்தும் ஊற வச்சாச்சு. இது நல்லா ஊறினதுக்கு அப்புறம் நான் இதை எப்படி அரைக்கிறதுன்னு காட்டுறேங்க. அவ்வளோதாங்க, தானியமும் உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு. உளுந்திலிருந்து தண்ணியெல்லாம் தீர்ற அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு ஊறியிருக்கணும். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் அரைக்கிறதுக்காக தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவும் பயன்படுத்த போகிறது இல்லைங்க. ஊற வச்ச பருப்பு அரிசியில் இருக்கிற தண்ணியே நம்ம வந்து அரைக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். உளுந்து அரைக்கும் போது நிறைய தண்ணி விட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து அரைங்க. இது வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அவ்வளோதான், பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. நீங்கள் சப்போஸ் உளுந்துக்கு உங்களுக்கு ஊற வச்ச தண்ணி பத்தலை அப்படின்னா அரிசியில் இருக்கிற தண்ணி கூட போட்டு தண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ உளுந்தை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இப்போ அதே ஜார்லேயே நம்ம அரிசியும் போட்டு அரைச்சிக்கலாம். அரிசி அரைக்கும் போது உங்களுக்கு தனியாக தண்ணி தேவைப்படாதுங்க, ஊற வச்ச தண்ணியே எடுத்துக்கோங்க. நீங்கள் வேறு தண்ணி பயன்படுத்துறதோட ஊற வச்ச தண்ணியே பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு இட்லி நல்லா முது முதுன்னு வருங்க. நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. எப்படியோ கேழ்வரகு போட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த மாதிரி லைட்டாக திப்பியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதுவும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். நான் வந்து மிக்சியில் அரைக்கிறதுனால ரெண்டு தரம் போட்டு அரிசி அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறவங்களா இருந்தால் இது ஒரே முட்டுக்காக நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ராவே பயன்படுத்த தேவையில்லைங்க, நமக்கு ஊற வச்ச தண்ணியே அதுக்கு போதுமானதாக இருக்கும். அவ்வளோதாங்க, அரிசியும் பருப்பும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நான் இதில் வந்து தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்திக்கிறேங்க. நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் உப்பு மட்டும்தான் போட்டேன். மறுபடியும் உங்களுக்கு உப்பு தேவைன்னா நாளைக்கு நீங்கள் இட்லி சுடும்போது கூட நம்ம போட்டுக்கலாம். ஆனால் உடனே உப்பு போட்டுறாதீங்க, ஏன்னா சிறுதானியத்தில் உப்பு ஏற்கனவே லைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நிறைய உப்பு போட்டு கலந்து வச்சிடாதீங்க.
அவ்வளோதான். இது வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு தரம் அடிச்சு விட்டு நல்லா கலந்து வைங்க. நாளைக்கு ஊறினதுக்கு அப்புறம் நீங்கள் மறுபடியும் அடிச்செல்லாம் இட்லி ஊற்ற தேவையில்லைங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு தரம் அடிச்சு விட்டுட்டு நல்லா கலந்து வைங்க, கை விட்டு கலந்து வைங்க. எப்போவுமே இட்லிக்கும் தோசைக்கும் நீங்கள் மாவு பிசைஞ்சு வைக்கும் போது கை வச்சு கலந்திங்கன்னா தான் அது ஃபெர்மெண்டேஷன் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் கை இல்லாமல் கரண்டியில் பண்ணிங்கன்னா சீக்கிரம் ஃபெர்மெண்ட் ஆகாதுங்க. மாவு நல்லா கரைச்சதுக்கப்புறம் 8 மணி நேரம் மூடி போட்டு வச்சுருங்க. எனக்கு 8 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. பாருங்கள் நல்ல மாவு பொங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு பொங்கி வந்தால் தான் உங்களுக்கு இட்லியும் நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும். எனக்கு பொங்கி வெளியில் வந்துடும் அப்படின்றதுனால நான் அடியில் ஒரு தட்டத்தில் தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே மாவு வச்சுருந்தேங்க. நீங்கள் இட்லியை இந்த மாவை வந்து ரொம்ப அடிச்செல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. லைட்டாக எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு மேலே இருக்கிறத அப்படியே எடுத்து நீங்கள் இட்லி பாத்திரத்தில் ஊற்றி வச்சிங்கன்னா தான் இட்லி வந்து மெத்து மெத்துன்னு இருக்குங்க. ஒரு சிலர் நல்லா அடிச்சு விட்ருவாங்க, அப்படி அடிச்சிங்கன்னா இட்லி கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. நான் ஏற்கனவே இட்லி தட்டில் வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். நம்ம நார்மலாக எப்போவுமே இட்லி ஊற்றுற மாதிரி தாங்க. நீங்கள் துணி போட்டு இட்லி ஊற்றுற மாதிரி இருக்கவங்களானும் தான் சரி, இல்லை குக்கரில் இட்லி சுடுறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மாவு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். நான் வந்து இது வந்து 8 to 10 நிமிஷம் வேக வச்சா போதுங்க. ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க. ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும். இது வந்து சூப்பராக உங்களுக்கு மெது மெதுன்னு வேணும்னா 8 to 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சிங்கன்னா போதும். அவ்வளோதாங்க, எனக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல இட்லி வந்து நல்ல மெத்துன்னு வந்திருக்குங்க. கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கு அப்புறம் இதை இட்லி தட்டிலேருந்து எடுங்க. உடனே எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வராது. இந்த அளவுக்கு வந்துருச்சு. நான் எனக்கு வந்து இட்லி ரொம்ப நல்லாவே இருந்தது. பாருங்கள் எவ்வளோ மெத்து மெத்துன்னு இருக்குது. அதே மாதிரி நல்ல நம்ம நார்மல் இட்லி மாதிரியே தான் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி இட்லி கலர் வேணாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ராகி போடாமல் சிகப்பரிசி போடாமல் கூட நீங்கள் தினை அரிசி, சோளம், வெள்ளை சோளம், சாமை, கம்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இட்லி வந்து வெள்ளையாகவே இருக்குங்க. நான் வந்து ராகியும் சிகப்பரிசியும் பயன்படுத்திருக்கிறதுனால இட்லி இந்த கலரில் இருக்குது. ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசைக்கு அதே மாவில் 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு தோசை மாவும் ரெடி ஆகிடுங்க. நம்ம எப்போவும் தோசை ஊற்றுற மாதிரியே ஊற்றி எடுத்துக்கலாம். இதில் வந்து நெய் தோசை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான சிறுதானிய இட்லி தோசை டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற அளவே சிறுதானியங்கள்லாம் சேர்த்து இட்லி தோசை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்டில் தெரியப்படுத்துங்க. சிறுதானிய இட்லி தோசைக்கு தக்காளி கார சட்னி செம்ம காம்பினேஷனுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.